Hello guys, welcome back to CMD channel. In the video, we will talk about updates. In the video, we will talk about updates. Indian server, we will magic bundles. We will update the magic bundles. நேத்து கரீனா தரப்புல இருந்து இந்த ஒரு போட்டோ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருந்தாங்க. நிறைய பேர் இதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரோ இது எல்லாமே ரிட்டர்ன் வர போதா ப்ரோ இதை போய் சொல்லுங்க ப்ரோ சொல்லி கேட்டுச்சு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி பல அப்டேட்ஸை பத்தி இந்த ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சு ஷேர் தட்டி விட்டுருங்க. சோ தட் அவங்களும் பத்தின அப்டேட்ஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க மறக்காமல் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குலாம் போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே நம்ம என்ன அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ளே ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு கொண்டு வந்துருப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டே நாசமாக போன கரீனாக்காரன் அந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரும் சொல்லிட்டு எதிர்பார்த்ததா லேட் பாஸ் இருக்கோ சொல்லிட்டு பார்த்தா மாசமே முடிய போதுங்க. இப்போ இப்போ லக்கி வெளி ஈவெண்ட் விட்டு வச்சிருக்கான். இந்த ஈவெண்ட்டை எதுக்காக முக்கியமாக கொண்டு வந்தால் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மான்சூன் பண்டல் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஒரு வாத்து மண்டை மண்டல கூட வச்சு ஒரு கொடையாக இருக்கலாம், அந்த ரெண்டு விஷயத்துக்கோசம் லக்கி வீல். இதுக்கு பேர் தான் லக்கி வீல். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை கரீனாகர் வச்சிருக்க பேர் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மான்சூன் வீலாமா இந்த ஒரு பண்டலுக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு கொடை ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ரெண்டுத்துக்கும் கோசம் தான் பார்த்தீங்கன்னா அந்த லக்கி வீல் சொல்கிற ஈவெண்ட்டே பார்த்து கொண்டு வந்திருக்கானுங்க. கொண்டு வந்து என்னங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்து லைட் பாஸை விட்டுருக்கலாம். ஆனாலாம் பண்ண மாட்டான். லக்கி வேலி ஈவெண்ட் பற்றி உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தணும். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னு பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தான், நமக்கு ஒரு சர்டன் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 9 டைமண்ட் கிடச்ச லக்கு தான், பட் நமக்கு 80 கிடச்சிருக்கு. நான் அந்த மான்சூன் பண்டலாம் வாங்க போகிறதுலங்க. எனக்கு இந்த ஒரு காட்டுவாசி பண்டல் இருக்குது பாருங்க, இது ரொம்ப பிடிக்கும். தேர்ட் ஆனிவர்சரி நினைக்கிறேன், அது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஆல்ரெடி ஸ்டோரெல்லாம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 179 டைமண்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் வரவே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச பண்டல்ஸில் போய் இதுவும் ஒன்று. 2020 எடுங்க ஆசைப்பட்டாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். மற்றபடி பார்த்து இதுக்கு மேலே எதுவும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. சும்மா வீலை சுற்றி விட்டு 9 டைமண்டுக்கு வந்து அந்த பண்டில் எடுக்கலாம் சொல்லிட்டு வரல. அதனால் பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு ஈவெண்ட் நம்ம வந்து கட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நீங்கள் யாரும் இந்த ஈவெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துனா மறக்காமல் செலவு பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைமு. இந்த ஸ்கைவிங் ஸ்கின்லாம் விட்டு வச்சிருக்கேன், என்னென்ன ஸ்கின் வந்துருக்கு ஒன்று மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிட்டோம், மற்றபடி பார்த்து எதுவுமே ஒர்த்து கிடையாது. நம்ம வெளியே வந்து அந்த ஒரு காட்டுவாசி பண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்த்துடலாம். மற்றபடி இந்த ஈவெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு பண்டில் ரொம்ப பிடிக்காதனால எடுத்தேன். இன்றைக்கி 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு அன்லிமிட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தராங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி முடியலை தவிர அந்த ஈவெண்ட் பக்கம் போய் காசை வேஸ்ட் பண்ணுறாதீங்க, இதெல்லாம் முக்கியமாக சொல்ல நினச்சேன். ஓகே ரைட், நம்ம அந்த பண்டில் பார்த்துட்டு இப்போ நம்ம அப்டேட்ஸ் மேட்டருக்குள்ள பார்க்கலாம். ஓகே இருங்க, வாட்ஸ் நம்மளால் பண்டில் வந்திருக்கா சொல்லி செக் பண்ணி பார்த்தலாம். பக்கில் பக்கில் வராமல் போய் தான் கடுப்பாயிடுவேன். ஆ வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க, நான் தான் மாற்றி அமைக்க தெரியாமல் எங்கே பார்த்து அதர்ஸில் போயிட்டு அங்கே கீழே தான் இருக்குது. அதோ இருக்கா நம்ம பையன். ஸோ நிறைய ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்க, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஓப்பனிங் வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஸோ எடுத்தாச்சு, இதுக்கு மேலே பையன் இந்த ஈவெண்ட் நம்ம வந்து சுத்த போகிறதில்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு ஈவினிங் இருக்கோங்க ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று போஸ்ட் பண்ணுறான். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினலு, டைனோ பண்டலு, கோப்ரா பண்டல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே போயிட்டு இருக்கு. இதுலேருந்து உங்களோட ஃபேவரட்டான விஷயம் என்ன சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா, அதாவது அந்த போஸ்ட்டுக்கில் கமெண்ட் பண்ணுங்கப்பா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது போட்டிருக்கான். திடீர்னு ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி தாங்க, 5th ஆனிவர்சரிக்கு இதுலேருந்து என்ன கொண்டு வரலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கேட்டிருக்கான். இன்டெரக்டாக கேட்டுருக்கான, நம்ம இது டேரக்டாக கேட்டு போயிருக்கலாம். இவன் கேட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சார் ஒரு இல்லை இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டாங்க. அடப்பாவீங்களா, ஈவினிங் தான் ஓட்டிங் வச்சிங்க, நைட்டுக்குள்ள டாப் கிரிமினல் ஜெயிச்சிட்டா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானே ஒரு செகண்ட் யோசிச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது யூரோப் சர்வர் நினைக்கிறேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் டோர்னமெண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் கனெக்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ வந்து அவங்களே அஃபிஷியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி அந்த ஓட்டிங்கில் எது ஜெயிச்சிட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கும் தெரியலங்க. ஏன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் போய் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்கிட்ட கேட்டிங்க, வாட்ஸ்அப்லேயே கேட்டிங்க, இன்ஸ்டாகிராமில் கேட்டிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன், நமக்கு ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த பண்ணல் ஜெயிச்சுன்னு யாருக்குமே தெரியல. நீங்களே போய் அந்த போஸ்ட்டிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல் இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் டாப் கிரிமினல் தாங்க. எத்தனை பேர் டாப் கிரிமினல் எதிர்பார்க்குறீங்க சொல்லிட்டு மாதிரி கமெண்ட் செலவு பண்ணுங்க. அப்போ நீயான் டாப் கிரிமினல் வராத ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது 100% வராங்க. அதுக்கான பாசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 டோக்கன் டவரில் கன்ஃபர்மேஷன், அதாவது டவுட்டே வேணாம் உங்களுக்கு. அது இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் நமக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒன்று வந்தால் கூட ஒன்று வரல, அந்த வகையில் தான் எதுவும் மற்றபடி வரதும் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக அடுத்து வரக்கூடிய மேஜிக் கிஃப்ட் மேட்டருக்குள்ளே போகலாம். நம்மளோட இந்தியன்ஸ் இருக்கு அடுத்த மேஜிக் கிஃப்ட் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 2 அற்புதமான பண்டில்ஸ் பற்றி தான் கரீனா தரப்பு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி என்னடா பண்டில் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பையனோ இந்த ஒரு பொம்பளையன் தான் இதெல்லாம் டைமண்ட் ரயிலில் வந்தப்பயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மதிக்கல நம்ம சர்வ் தலையெழுத்து. அடுத்த மேஜிக் கிஃப்ட் பண்டில் அதாவது அஜெண்டா படி
நெக்ஸ்ட் மேஜிக் கிஃப்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறான்னா இதெல்லாம் ஒரு பண்டில் கேமுக்கு விட்டதே பெரிய விஷயம். இதை போய் பார்த்தீங்கன்னா மேஜிக் கிஃப்டெலாம் விட்டு மேஜிக்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. இந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு டைமண்டல் அப்டேட் பண்ணுவாங்களா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேஜிக் கிஃப்டில் இது ரெண்டு அப்டேட் பண்ண போகிறாங்க. நமக்கு அடுத்த மேஜிக் கிஃப்ட் பெரிய ஸ்டோர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஸ்பெஷலாக இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நமக்கு ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மேஜிக் கிஃப்ட் நமக்கு தரப்போதும் அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. அதை பார்த்தீங்க நம்ம வந்து ஃப்ரேக்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி மேஜிக் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு போன வருஷம் தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆனிவர்சரி ஸ்பெஷலாக மேஜிக் கிஃப்ட் ஸ்டோர் அப்டேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேயே உருப்படியான பண்டிஸாக பார்த்தீங்கன்னா மேஜிக் கிஃப்ட் அப்டேட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஸ்பெஷலாக கொண்டு வரத்தை அப்படி நம்ம கிடச்சிருச்சு. வாய் வர வளருச்சு. அப்படி தான் இந்த ஒரு ஆர்டிக் ப்ளூ அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஷாக் பண்டெலாம் வருமா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வரும், மற்ற சர்வர்களும் வரும். நம்ம இந்தியன் சர்வர்களை போய் இதை கவனம் கூட காட்ட மாட்டான். நான் கூட போய் இதை வந்துட வந்துட வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, கடைசியில் கொண்டே வர மாட்டேன்றானுங்க. மற்ற சர்வர்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் கிஃப்ட்ல ஆர்டிக் ப்ளூ வேணுமா இல்லை எலக்ட்ரிக் ஷாக் வேணுமா சொல்லிட்டு கேட்குறான். நம்ம சர்வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோக்கர் வேணுமா இல்லைனா பார்த்தீங்கன்னா என்னங்க அது அந்த விஜிலன்ட் பண்டில் வேணுமா சொல்லிட்டு கேட்குறான். டேட்டை எத்தனை வாட்டி தான் உரிமையாக பார்த்தேன்னு கேட்க தோணுது. பட் இந்த வாட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நல்ல பண்டில் ஸ்டோரில் அப்டேட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக சொல்ல நினச்சேன். ஸோ யாரும் கியூபை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. மற்றபடி நெக்ஸ்ட் மேஜிக் அஜெண்ட் அப்படி நார்மலாக கேமில் சமாதாயப்படி கொண்டு வருவாங்களா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெண்டு டைமண்ட் ஆயில் பண்டில் அப்டேட் பண்ண போகிறாங்க. அதை நெக்ஸ்ட் மேஜிக் அது எப்போ அப்டேட் பண்ணலாம். மற்றபடி ஃபிஃப்த் ஆனிவர்சரி டைமில் இதெல்லாம் சொல்லணும். சில ரீசன்ட் டைமில் கேட்டிங்க, அதனால தான் மற்றபடி ஆர்டிக் ப்ளூ எலக்ட்ரிக் ஷாக்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தவிர மற்றபடி ஒரு சில நல்ல பண்டில்ஸ் அப்புறம் பழைய ஜோக்கர் பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு அப்டேட்ஸ் தேவைப்பட்ட மறக்காமல் சொல்லி பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட ப்ரோ எனக்கு டெய்லி எக்ஸ்பான்ஷன் பேக் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகினே இருக்கு ப்ரோ, அது சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ சொல்லி கேட்டிங்க. அதை பற்றி நானும் வீடியோ போஸ்ட் பண்ண நினச்சிருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஒத்து வர மாட்டோம். ஆல்ரெடி அதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் வேறு சில வழியும் கேட்குறீங்க, அது எனக்கு ஒர்க் ஆகல ப்ரோ, வேறு என்ன மெத்தட் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ சொல்லிக்கிறீங்க. அந்த மெத்தட் ரெடி பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் டைம் எனக்கு கிடையாது, கொஞ்சம் டைம் கொடுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா வந்து கூடி சீக்கிரம் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஸ்பெஷலாக பார்த்து ரிடம் கோடு நம்ம கேலண்டர் ஃப்ரீ வாட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு அடியாக போட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு அப்டேட் வந்தாச்சு. சி இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. முடிய போதுனாங்க வாயிலாக வளருது. நெக்ஸ்ட் டாப் அப் வந்து பற்றி கேட்குறீங்க, அது பற்றி அப்டேட் கிடச்சா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். முக்காவாசி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஸ்பெஷலாக கொண்டு வருவாங்க. நான் இன்ஃபர்மேஷன் கிடச்சா சொல்கிறேன். இப்போதைக்கு அப்படி ஒரு அப்டேட் கிடைக்கல. அப்போ இன்றைக்கான டூ நைட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக கேமுக்குள்ளதோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன வர மாதிரி அது 9:40 பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் யூஸ் பண்ணால் மறக்காம ஒரு சின்ன லைக்கை கொடு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை கைஸ்.